ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 லெசன் வந்து நம்ம பார்த்தாச்சு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் லெசனில் வந்து நம்ம ரோட்டில் எப்படி டிரைவ் பண்ணணுங்கிறது கூட நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, எப்படி காரை ரிவர்ஸ் கியரில் ஓட்டணும், எப்படி காரை ரிவர்ஸ் எடுக்கணும். இது பிகினர் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கூட என்ன ஆவாங்க, இந்த ரிவர்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நீங்களே ஓட்ட போகிறீங்க. சரியா, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவர்ஸ் எடுக்கிறதுல நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேரிங்கோட டைரக்ஷன் தான். இப்போ நம்ம ஃபார்வர்டில் போகும்போது நம்ம ரைட்டில் திருப்பினோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு போனட் வந்து நமக்கு என்ன ஆகும், ரைட் சைடில் திரும்பும். பட் ரிவர்ஸில் போகும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் ரைட் சைடில் ஸ்டேரிங்கை நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார் வந்து லெஃப்ட் சைடு போகும். அப்போ என்ன ஆயிரும், நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னா, நான் கொடுக்குற டைரக்ஷனில் கார் போகலை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்புவாங்க, திருப்பி கன்ஃபியூஸாக இப்படி திருப்புவாங்க. அப்போ நின்ற இடத்துல கார் என்ன எடுக்கும், இப்படி திரும்பமோ இப்படி திரும்பமோ, பட் கரெக்டான டைரக்ஷனில் போகவே போகாது. அந்த ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் கண்டிப்பாக இந்த ரிவர்ஸில் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபார்வர்டில் போகும்போது நீங்கள் ஸ்டேரிங்கை ரைட்டில் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் போனட்டு ரைட் சைடில் இப்படி திரும்பும். அதாவது ஃப்ரண்ட்டு காரோட ஃப்ரண்ட் வந்து இப்போ ரைட் சைடில் முன்னாடி போகும். பட் ரிவர்ஸில் வந்து நீங்கள் உங்களோட பேக் போர்ஷன் எந்த சைடு போகணுமோ அந்த சைடை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரோல் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம், கார் வந்து இப்படி திரும்பணும், நம்ம ரிவர்ஸில் இப்படி போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம பேக் போர்ஷன் வந்து என்ன இருக்குது, உங்களோட வலது பக்கம் திரும்புது. அப்போ என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை நீங்கள் வலது பக்கம் திருப்பணும். அப்படி திருப்பினீங்கன்னா இந்த கையே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இப்படி வலது பக்கம் திரும்பும்போது என்ன ஆகுது, ஃப்ரண்ட் வந்து இடது பக்கம் போகுது, பேக் வந்து வலது பக்கம் வருது. சரியா, அப்போது நீங்கள் பேக் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் தான் நீங்கள் ஸ்டேரிங்கை ஓடிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் போகணும் அப்படின்னா ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடு பண்ணணும். ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதை மறந்துடுங்க. ஓகே, எப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப நேரவான ஒரு இடத்துல நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஃப்ரண்ட் எதிலையாக போய் தட்டிடக்கூடாது. ஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணணும். அது நம்ம ஃபர்தராக அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் பிளைண்டாக நம்ம காரோட பேக் போர்ஷனை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நேரவான ஒரு ரோடு தான். பட் நிறையா எஸ்ஸெல்லாம் இருக்குது, அதை நம்ம அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இதை நம்ம கிராஸ் பண்ணி இப்போ இந்த டெமோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இன்னொன்று, நீங்கள் ரிவர்ஸ் போகும்போது கண்டிப்பாக சைட் மிரரை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். சைட் மிரரை கரெக்டாக நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கணும். இந்த ரோடோட எட்ஜுக்கும் நம்ம காருக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே தான் நீங்கள் வரணும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது உங்கள் கேப் அதிகமாக இருக்குது, ரைட் சைடில் கம்மியாக இருக்குது அப்படின்னா கார் வந்து ஒரு பக்கமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை டியூன் பண்ணி திருப்பி நீங்கள் ரோடுக்கு சென்டராக வரணும். எப்போவுமே வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக உங்களுக்கு ரோட்லேருந்து காருக்கு எட்ஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் ரிவர்ஸ் போனீங்க அப்படின்னா எந்த ட்ரபுளும் இல்லாமல் நீங்கள் ரிவர்ஸ் போயிட்டே இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக சைட் மிரர் நமக்கு ரொம்பவே வந்து இந்த ரிவர்ஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகலாமா? ஓகே, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடுங்க, கிளச்சை ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஒன்றும் உழுகலை. நல்லா கிளச் அமுக்குங்க, நல்லா கிளச் அமுக்குங்க. இப்போ தான் உழுந்துருக்கு. சரியா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோவாக கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுங்கள். ரெண்டு மிரரையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, இப்போ நீங்கள் ரெண்டு மிரரையும் நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் என்ன பண்ணணும், பின்னாடி போகணும். அப்படி போகும்போது ரோட்லேருந்து உங்களுக்கு எப்படி எவ்வளோ கேப் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டே வரணும். சரியா, இப்போ நீங்கள் லெஃப்டில் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ரைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐ திங்க் ரைட்டில் வந்து உங்களுக்கு ரோடு வந்து ரொம்பவே கம்மியான ஒரு கேப் தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இப்போது நம்ம காரை வந்து இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பணும், அதாவது நம்ம லெஃப்ட் சைடு வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட் சைடு ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிங்கன்னா கார் வந்து இப்படி திரும்பும். விடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கார் வந்து இந்த மாதிரி இப்படி திரும்புது. இப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரோட்டில் வந்து நல்லாவே வந்து திரும்பி இருக்குது, ஆனால் கிராஸாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி ஸ்டடி பண்ணுங்கள். இன்னும் ஸ்டடி பண்ணணும், ஸ்டடி ஸ்டடி, இன்னும் ஸ்டடி பண்ணணும். இன்னும் இன்னும் போகலாம், போய்கிட்டே பண்ணணும். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு ஜிக்ஸாக்காக வந்துருச்சு. ஓகே, இந்த இந்த ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஃபஸ்ட் கியர் போட்டு ஃபார்வர்டில்,
ஸ்லோவாக முன்னாடி போங்க. போகலாம். இப்போ ஸ்டடி பண்ணிக்கோங்க, ஸ்டேரிங்க ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி ஸ்டடி குயிக்காக பண்ணணும், குயிக்காக. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸ் போடுங்க. இப்போ ஸ்லோவாக கிளச்சை விடுங்க, கிளச்சை ஸ்லோவாக விடுங்க. இப்போ வந்து பின்னாடி போயிட்டே இருக்கீங்க இல்லையா, போயிட்டே இருக்கோம். இன்னும் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடை விட்டு கொஞ்சம் நல்லாவே நம்ம வந்து ரொம்ப நேரோவாக கிராஸாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் பார்க்கணும், முன்னாடி வந்து ரோட்லேயே நீங்கள் பார்க்கலாம் நம்ம ரோடுக்கு எவ்வளோ கிராஸாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். இன்னுமே வந்து உங்களுக்கு கிராஸாக தான் இருக்குது. ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ வந்து கார் இப்படி நிற்கிது, இப்படி நிற்கிது சரியா. இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறத இப்படி கொண்டு வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பக்கம் இடது பக்கம் சி பேக் போர்ஷனை இப்படி திருப்பணும். அப்படின்னா இடது பக்கம் திரும்பணும். திருப்புங்க, 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 இன்னும் திருப்புங்க, இன்னும் திருப்புங்க. இப்போ தெரியுதா கார் ஸ்ட்ரைட் ஆகுதா? அப்போ டக்குன்னு மாற்றணும், டக்குன்னு ஸ்டடி பண்ணணும், ஸ்டடிக்கு வந்துடணும். இதுதான் ஸ்டடி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக பின்னாடி போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ உங்களோட பேக் அதாவது காரோட பேக் சைடு வந்து ஒரு எஸ்ஸுக்குள்ளே இப்போ நம்ம உள்ளே போகணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பேக் வந்து ரைட் சைடில் இப்படி திரும்பணும். ஓகே, அதாவது எனக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது, நான் இப்படி திரும்பினேன் அப்படின்னா உங்கள் கார் வந்து இப்படி திரும்பணும். ஓகே, அப்போ அந்த ரைட் சைடு திரும்பணும்னா இங்கே எந்த சைடு ஓடிக்கணும், ரைட் சைடே திரும்ப. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோவாக அப்படியே போயிட்டு ரைட் சைடில் ஸ்லோவாக டர்ன் பண்ணிட்டு போங்க. போகலாம். ஸோ ஸ்லோவாக நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுங்கள். இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் பண்ணுறாங்க. ரைட் சைடு டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து அந்த எஸ்ஸுக்குள்ளே உள்ளே போகுது. இப்போயுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கீங்க. ரைட் சைடு ரோல் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணிக்கோங்க. கரெக்ட். இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த எஸ்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் இருக்குது. கரெக்ட், ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி ஸ்டடி, அப்படியே பின்னாடி போங்க, ஸ்டடி பண்ணி போங்க, ஸ்டடி. இப்போ வந்து ஸ்டேரிங் வந்து எப்படி திரும்பி இருக்குன்னா இப்படி திரும்பி இருக்கு. ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட், இன்னும் ஸ்ட்ரெயிட் பண்ணணும், இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆகலை நமக்கு. போகலாம் அப்படியே. இப்போ வந்து இங்கே பாருங்கள், உங்களோட ரோடில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்கீங்க சரியா. அப்போ இப்படி எக்ஸ்ட்ரீம் இருக்கும்போது நீங்கள் இப்படியே போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், மட்டுக்குள்ளே நம்ம இறங்கிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ரோடுக்கு நடுவில் வந்து நீங்கள் எஸ் எடுங்க, முன்னாடி வாங்க அப்படியே. முன்னாடி வாங்க, முன்னாடி வந்துட்டு ரோடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க, அப்படியே வாங்க. எஸ், போகலாம், ஸ்டடி பண்ணி போங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரோடுக்கு குறுக்க வந்துட்டீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு நல்லா தெரியுதா ரிவர்ஸில்? இது நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்போசிட்டில் பண்ணுங்கள், 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 பண்ணுங்கள். ஸோ வீல் வந்து உங்களுக்கு உங்களோட லெஃப்ட் சைடுக்கு டேர்ன் ஆகுது. இப்போ கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஆகிறது நல்லாவே தெரியுது. இப்போ சடனாக ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட் பண்ணணும், ஸ்டேரிங்க. அப்படியே போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க அப்படியே. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. வெயிட் 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 வெயிட். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களோட பாடி வந்து எங்கே வரணும், உங்களுக்கு ரைட் சைடில் திரும்பணும். அப்போ நீங்கள் வந்து எங்கிட்டு திருப்பணும், ரைட் சைடு திருப்பணும். நல்லா கட் பண்ணுங்கள், நல்லா திருப்புங்க, நல்லா கட் பண்ணுங்கள், நல்லா கட் பண்ணுங்கள், கட் கட் கட். மேக்ஸிமம் இதானா, இல்லை இன்னும் போகவே இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் திருப்பக்கூடாது. அப்படியே தான் நீங்கள் வரணும், அப்படியே வாங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள், அந்த சைடு பாருங்கள். அந்த சைடு வந்து ஆல்மோஸ்ட் ரோடு வந்து இப்போ முடிய போகுது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திருப்பி பின்னாடி வாங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆப்போசிட்டில் திருப்பி முன்னாடி போங்க, அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் முன்னாடி போகணும். ஆப்போசிட்டில் திருப்புங்க, ஆப்போசிட், முன்னாடி போங்க. போதும், போதும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அப்படியே திருப்பி உள்ளே வரணும். எங்கே திருப்பணும், உங்கள் கார் பேக் சைடு எங்கே போகணும்? நல்லா கட் பண்ணுங்கள், நல்லா கட் பண்ணுங்கள், நல்லா கட் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். எஸ், அப்படி போகலாம், அப்படி போகலாம், ஸ்ட்ரெயிட் பண்ணி அப்படியே போயிடலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணணும், இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆகலை. அப்படியே போங்க. எஸ், போகலாம், 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 ஸ்டடி பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம போக வேண்டியது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது இல்லையா, நம்ம போய் அந்த எஸ் எடுக்க வேண்டியது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோடில் வந்து ஜிக்ஸாகாக வந்துட்டோம். வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க,
அப்படியே வரலாம், வாங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி வாங்க. அப்படியே எஸ் மாதிரி அலைபாஞ்சிட்டே நம்ம வந்து வண்டியில் வரோம். அப்படியே இப்போ திருப்பணும், எந்த பக்கம் திருப்புங்க. வாங்க 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 வரலாம். வாங்க அப்படியே வாங்க, ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். எங்கே போகுது வண்டி? எங்கேயோ போகுது வண்டி. இப்போ கீழே இறங்கி வாங்க. வந்துட்டு நம்ம கார் என்ன பொசிஷனில் நிற்கிதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ரோடு எங்கே நிற்கிது, நம்ம கார் எப்படி நிற்கிதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்படியே வளைஞ்சி 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 தான் நீங்கள் வந்திருக்கீங்க. சரியா, ஸ்டேரிங்கை கண்ட்ரோல்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதே ட்ராக்கில் எப்படி வரணும்னு நான் ஓட்டி காமிக்கிறேன், அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் ட்ரைவ் பண்ணி காமிக்க போகிறேன். அதே ரோட்டில் தான் இருக்கோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரோடு வந்து நல்லாவே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இங்கே நான் ஐஆர்விஎம்லேயே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம ஸ்டேரிங்கை இப்படி இப்படி எதுவுமே திருப்ப தேவையில்லை. சரியா, எனக்கு லெஃப்ட் சைடு மிரர்லேயும் நல்ல ஈக்குவலான ஒரு கேப் இருக்குது, ரைட் சைட்லேயும் ரெண்டுக்குமே வந்து எனக்கு ஈக்குவலாக ஒரு கேப் இருக்குது. அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பாருங்கள், நான் ஸ்டேரிங்கை நான் வந்து இப்படி இப்படி பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டே இருந்தோம்னாவே நமக்கு என்னாகும், அந்த இடம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். சரியா, இங்கேயும் பார்க்கலாம். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லைட்டாக ஏதாவது சேஞ்சஸ் தேவை இருக்குது அப்படின்னா ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும். இங்கே பார்க்கலாம், இப்படி இப்படி இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், டேர்ன் பண்ண வேண்டியிருக்கோம். இன்னும் நம்ம வந்து எஸ் பண்டிக்கே நம்ம இன்னும் வரலை. இப்போ வரைக்கும் இன்னும் ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே தான் நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். எனக்கு வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு வந்து அந்த பெண்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பின்னத்து போர்ஷன் வந்து எந்த பக்கம் திருப்பணும், ரைட் சைடில். அதனால் நான் காரை வந்து என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஜென்டலாக ரைட் சைடு திருப்புறேன். அவ்வளோதான், பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கார் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் எனக்கு நல்ல ஒரு கேப் இருக்குது. ஈக்குவல் கேப் வந்தோடனே அப்படியே திருப்பியே ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எஸ்ஸில் கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியிருக்கு, அப்புறம் இந்த பக்கம் திருப்புறோம். அந்த அந்த ரோடு போகிற போக்குலேயே நம்ம போகணும். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேப் உங்களுக்கு தெரியுது, இங்கே எனக்கு ஈக்குவல் கேப் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம அந்த எஸ்ஸுக்குள்ளே இப்போ நம்ம உள்ளே போய் ஆகணும். அப்படியே என்ன பண்ணுறோம், ரைட் சைடு கட் பண்ணுறோம். அப்படியே அழகாக அது வந்து என்ன ஆகுது, உள்ளே போகுது. போனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு எஸ் அங்கே வருது, அந்த இடத்துல எஸ் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் வந்து ஸ்டேரிங்கை லெஃப்ட் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து ஸ்டெடி பண்ணி அப்புறமா மறுபடியும் இப்படி லெஃப்ட் கட் பண்ணோம். ஸோ அந்த ரோடோட போக்கை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே என்ன பண்ணணும், நம்ம கை வந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட முடியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பேக் ரோடு தான். அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணேன்னா வண்டி அப்படியே அழகாக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பின்னாடி போகலாம். எந்த டேர்னும் இல்லாமல் நீங்கள் பின்னாடி போயிட்டு ஜஸ்ட்டில் ஏதாவது நீங்கள் பாட்டலாம். சரியா, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக இது வந்து ஃபர்ஸ்ட் டைமில் வராது. நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகிட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு வரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் மொதல் பழகும்போது உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ அவங்க ஓட்டினதையும் நம்ம பார்த்தீங்க, ரோட்டில் வந்து அப்படியே வளைஞ்சி 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 தான் வண்டி வந்து பின்னாடி போனது. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைமில் யாருக்குமே வராது. நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் போயிட்டு நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். சரியா, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜி. பை பை.